நண்பர்களே வணக்கம். புத்தரோட சீடர்கள்லாம் ஒரு நாளைக்கு அவர்கிட்ட கேட்குறாங்க, இந்த ஞான அடைவங்களை எண்ணிக்கையெல்லாம் ரொம்பவும் குறைச்சலாக இருக்குதுங்களே, அதுக்கு என்ன காரணம், அதனை நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி புத்தர்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு புத்தர் வந்து அவங்கக்கிட்ட, நீங்கள் எல்லோரும் வெளியே போய் ஒவ்வொருத்தரும் பத்து பத்து பேரை பார்த்து யார் யாருக்கு என்னென்ன வேணும்னு சொல்லி கேட்டுட்டு அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னு போய் தெரிஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாரு. சீடர்களும் சரி புத்தர் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு வெளியே போய் தாங்கள் பார்க்குற முதல்ல ஒரு பத்து பேர்கிட்ட வச்சு பார்த்து உங்களுக்கு என்னென்ன தேவை, வாழ்க்கைக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு திரும்ப புத்தர்கிட்ட வராங்க. இப்படி திரும்பி வந்த சீடர்கிட்ட வந்து, நீங்கள் ஒவ்வொருத்தரும் பத்து பேர்கிட்ட நீங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லி கேட்டீங்க தானே, அவங்க என்ன சொன்னாங்க, அவங்களுக்கு யாராச்சும் ஞானம் வேணும்னு சொல்லி கேட்டாங்களான்னு சொல்லி புத்தர் கேட்டார். அதுக்கு சீடர்களில் வந்து ஒருத்தருமே கேட்கலையே அப்படின்னு சொல்லி அவங்க பதில் சொன்னாங்க. அப்படின்னா அவங்க என்ன தான் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி புத்தர் திருப்பி கேட்டார். எங்களுக்கு நிம்மதியே போதும், மகிழ்ச்சி கூட வேண்டாம், துன்பம் இல்லாமல் நிம்மதியாக இருந்தால் போதும் அப்படின்னு தான் எல்லாரும் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லா சீடர்களும் சொன்னாங்க. உடனே அவர் சொல்கிறார், அப்படி பார்த்தா உண்மையிலே எல்லாரும் ஞானத்தை தான் கேட்டிருக்காங்க, ஆனால் அதை வேறொரு கோணத்தில் கேட்டிருக்காங்க அப்படின்னு அவர் சொன்னார். அதாவது இந்த துன்பம் இல்லாத நிலையும் ஞானமும் வெவ்வேறானது கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். இருந்தாலும் இந்த ஞானங்கிறத பொருளை வந்து நம்ம இன்னும் சரியாக விளங்கிக்காதனால துன்பம் இல்லாத நிலை அப்படிங்கிறத ஞானத்தோடு போய் நம்ம தொடர்பு படுத்தி பார்க்குறது கிடையாது. இப்போ உங்களுக்கு தெரிந்த பெருஞ்சியவர் ஒருத்தர்கிட்ட போய் எனக்கு மனசு சரியில்லை எப்படி சரி செய்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னு வச்சுக்குவோம், அதுக்கு உடனே அந்த பெரியவர் என்ன சொல்லுவார், நீ ஞானம் அடைஞ்சேன்னா உனக்கு நிம்மதி கிடைக்கும், மனசு சரியாகும் அப்படின்னு சொன்னால் இதுக்கு என்ன அர்த்தம், அது அவரோட பதில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி தோணும். ஏன்னா நம்மளோட மனசில் வந்து ஞானங்கிறது வந்து இன்னும் ஒரு பிரம்மாண்டமான அம்சமாக இருந்துகிட்ருக்குது, அது ஒரு சாதாரண விஷயமாக கூட நம்மளுக்கு தெரியறதுக்கு இல்லை. இப்போ திருக்குறள் எடுத்துக்கிட்டால் கூட துன்பங்களை தவிக்கிறதுக்கு துன்பங்கள்லேருந்து விடுபடுறதுக்கு என்ன வழின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அருமையான குறள் ஒன்று அதில் இருக்குது, தனக்கோமே இல்லாதான் தால் சேர்ந்தாட்கெல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அப்படின்னு சொல்லுது. அதாவது இறைவனை அடைந்தால் மட்டுமே மனக்கவலை இருக்காது, இல்லைனா மனக்கவலையை மாற்ற முடியாது. இப்படித்தான் நம்ம பொருள் கொள்ள வேண்டியிருக்கு. அதாவது இறைவனை சார்வதும் ஞானம் அடைவதும் ஒன்று தான், ஞானியானால் மட்டுமே மனக்கவலை இருக்காது அப்படிங்கிறதான் இதோட பொருளாக நம்ம இந்த இடத்துல எடுத்துக்க வேண்டியிருக்கு. ஒரு தடவை ரமண மகரிஷிகிட்ட கூட ஒரு சீடர் ஒருத்தர் வந்து, ஞானம் அடையிறதுக்கு என்ன செய்யணும், நாம ஜபம் பண்ணால் ஞானம் அடையலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ரமண மகரிஷி, ஆமாம் ஞானம் அடையணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். உடனே சீடர் வந்து, காலையில் ஒரு மணி நேரம் சாயந்தரம் ஒரு மணி நேரம் ஜபம் செஞ்சால் போதுங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. உடனே ரமணர் வந்து, இது என்ன கால அட்டவணை டைம் டேபிள் போட்டு எல்லாம் ஜப செஞ்சால் நானும் அடைய முடியாது, நீ அகோராத்திரம் அதாவது ராத்திரி பகலும் செய்யணும் அப்படின்னு சொல்லி ரமண மகரிஷி சொல்லிவிடுறாரு. இதே மாதிரி தான் எல்லாருமே ஞானங்கிற பேரில் ரொம்ப பெரிய கெடுபிடியை எடுத்துப்பிட்டாங்க இந்த இடத்துல. இப்போ ஞானங்கிறது என்னன்னு நமக்கு தெரியாததுனால இந்த பெரியவங்கன்னு சொல்லி நம்ம யாரை நினைக்கிறோமோ அவங்க சொல்கிறது தான் நமக்கு வேத வாக்காக கூட அந்த இடத்துல இருக்குது. ஒரு இந்தியர் ஒருத்தர் அமெரிக்காவில் வசிச்சுட்டு வராரு, அவர் வந்து ஒரு தடவை நம்மக்கிட்ட என்ன கேட்டார்னா, ஐயா இந்த ஞானங்கிறது 40 வயசுக்குள்ளே அடையணுங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு வந்து, ஏன் 40 வயசுக்கு மேலே அடைஞ்சால் என்ன பிரச்சனைன்னு சொல்லி திருப்பி கேட்டோம். அதுக்கு அவர் வந்து, இல்லை ஞானம் அடையிறப்ப இன்னும் தலையில் வந்து பெரிய இடி இறங்குறது மாதிரி இருக்குமாம்ல, 40 வயசுக்கு மேலே உள்ளவங்களால் அதை தாங்கிக்க கூட முடியாதான், அதனால் கேட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இப்படி தான் ஞானம் பற்றிய புரிதல் இருந்துகிட்ருக்கு ஒவ்வொருத்தருக்கிட்டும். இன்னும் பல பேர்த்திட்டிருந்தும் பல சங்கதி வந்துட்ருக்கு. அப்படின்னா உடனே நீங்கள் ஒரு இடி தாங்கி வச்சுக்கிட்டு போக வேண்டியது தானே, வந்தாலும் சமாளிச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி வேடிக்கையாக கூட அவருக்கு பதில் சொல்லி அனுப்பிச்சு விட்டேன். இந்த மாதிரி தான் ஞானத்தை பற்றிய கருத்து இருந்துக்கிட்டு இருக்குது. அப்படித்தான் நாங்களும் கூட அந்த ஞானத்தை தேடி இங்கே அங்கேன்னு பயங்கரமாக அலைஞ்சோம். என்னோடய ஞான தேடல் வந்து 18 வயசில் ஆரம்பித்து 58வது வயசில் சுமார் ஒரு 40 வருஷம் கழித்து தான் அந்த ஞானங்கிறத ஏற்பட்டுச்சு.
இந்த ஆன்மீக தேடலில் இருக்கிற நாங்கள் வந்து இந்த தியானம், தவம், சச்சங்கம் அந்த மாதிரி பல இதுலேயும் கூட ஈடுபட்டுட்டு வந்தோம். விடுமுறை நாளில் வந்து எதாச்சும் ஒரு மலைப்பகுதிகளுக்கு கூட நாங்கள் போயிடுவோம். அந்த மாதிரி ஒரு தடவை அத்ரி மகரிஷி ஆசிரமம்னு சொல்லிட்டு, அதாவது அத்ரி கூடம்னு கூட சொல்லுவாங்க, அங்கே போயிருந்தோம். அந்த ஆசிரமத்தில் வந்து ஒரு சாமியார் ஒருத்தர் பூஜை போட்டுக்கிட்டு வர்றவங்களுக்கெல்லாம் உபசரிப்பு பண்ணிக்கிட்டு இருந்தார். இந்த ஆசிரமத்துக்கு போகிற வழியில் குகை ஒன்று இருக்குது. அதில் வந்து ஒரு முஸ்லீம் துறவி ஒருத்தர் தியானம் பண்ண வருவார், எப்போயாச்சும் தான் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் கூட சொன்னார். சரி சரி, நம்ம இருக்கிறப்ப வந்தால் நம்மளும் கூட அவரை போய் பார்த்து பேசிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ளே நாங்கள் பேசிக்கிட்டோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் பார்த்தா ஒரு அரை மணி நேரத்தில் அவரே அந்த முஸ்லீம் துறவியை கூட எங்களை தேடி வந்துவிட்டார். இங்கே யாரோ ஆன்மீக தேடலில் வந்திருக்கு தான் சொன்னாங்க, அதான் நான் வந்தேன்னு சொல்லி சொன்னார். கொஞ்ச நேரம் அப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம். அப்போ வந்து அவர் எங்ககிட்ட, நீங்கள் ராத்திரியில் எத்தனை மணிக்கு தூங்க போவீங்கன்னு சொல்லி கேட்டார். அதுக்கு நான் வந்து ராத்திரி ஒரு 10 மணியோடு எல்லாம் படுத்துடுவோங்க ஐயா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு அவர் ரொம்ப ஆதங்கப்பட்டுக்கிட்டு, ஐயோ அப்படியெல்லாம் சீக்கிரம் நீ தூங்கக்கூடாது, நம்ம ராத்திரி தான் விழித்திருக்கணும், ராத்திரி முழுசும் நம்மளுக்கானது தான், ராத்திரி நம்ம தூங்கவே கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டார். அதனால் அன்னைக்கு ராத்திரி அப்புறம் பயந்துக்கிட்டே தூங்க வேண்டிய மாதிரி ஆகி போயிடுச்சு. அடுத்தாப்பில் என்ன நடந்துன்னு சொல்கிறான் பாருங்க நாளைக்கு. நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்று ஐயா வந்து எப்படி ஞான தேடலுக்காக போயிட்டு இருந்தார் இன்றைக்கி தொடர்ந்து பார்க்கலான்னு சொன்னோம். இப்போ நம்ம வந்து எல்லாருமே இப்போ உலகிகள் சம்மந்தப்பட்டதில் தான் விட்டு புட்டு எங்கேயோ தனியாக போய் இந்த ஞானத்துக்காக முயற்சி பண்ணணும், உலகிகள் பிரச்சனை எல்லாமே இடைஞ்சலாக தான் இருக்குது, ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் தூக்கி போட்டுவிட்டு நம்ம காட்டுக்கு போயோ இல்லை தனியாக உட்காந்துக்கிட்டோம் ஞானம் அடையலாங்கிற மாதிரி இந்த பிரச்சனையையும் ஞானத்தையும் ரெண்டு துருவமாக வச்சுக்கிட்டு நம்ம இதை பிரித்து பார்த்துக்கிட்டே கிடக்கிறோம். இந்த துருவத்திலிருந்து ஏதோ அந்த துருவத்துக்கு போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிற கண்ணோட்டம் தான் நம்மக்கிட்ட இந்த இடத்துல இருந்துகிட்ருக்குது. உண்மையில் பிரச்சனைக்கான தீர்வு அப்படிங்கிறதும் இந்த ஞானம் அடையிறது அப்படிங்கிறதும் ஒன்று தான். இப்போ பிரச்சனைக்குரிய தீர்வுன்னு சொன்னால் பிரச்சனை தான் அடுக்கடுக்காக தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குதே, அப்போ எப்படி பிரச்சனைக்குரிய தீர்வுங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு யதார்த்தமான கேள்வி எல்லாத்துக்கும் வரத்தான் செய்யுது. அப்படி பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கிறத ஞானம் அடையிறதோடு எப்படி தொடர்பு படுத்தி லிங்க் பண்ணி பார்க்குறதுங்கிற ஒரு விதமான மயக்கம் கூட நம்மளுக்கு இந்த இடத்துல வந்துடுது. இப்போ நம்ம நிறைய பிரச்சனையை பார்க்குறோம். நம்ம எல்லாருமே பிரச்சனைகள் மத்தியில் தான் வாழ்ந்துக்கிட்டு கூட இருக்கோம். இப்போ பிரச்சனைனா என்ன அப்படின்னு கேட்டோம்னா எல்லாருமே ஒன்று ஒன்று சொல்லுவாங்க. இப்போ உதாரணமாக இப்போ நம்ம ரோட்டில் நடந்து போகிறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10,000 ரூபா வச்சுட்டு இருக்கிற கைப்பையை வந்து யாரோ பிடிங்கிட்டு ஓடிடுறாங்கன்னா இது ஒரு பிரச்சனையாக இருக்குது அவருக்கு. அதேமாரி தெருவில் போகிறப்ப ஒருத்தர் நம்மளை திட்டுப்படுறாருன்னா நம்மளுக்கு வேதனை வருது, இது கூட ஒரு பிரச்சனை தான். அதே போல் நம்ம சொந்தமாக வாங்கின இடத்துல ஒருத்தர் ஆக்கிரமித்து கட்டடம் கட்டிப்படுறாருன்னா இது கூட ஒரு பிரச்சனையாக இருக்குது. இல்லைன்னா நீதிமன்ற வழக்கில் வந்து நம்மளுக்கு எதிராக இல்லை விரோதமாக தீர்ப்பு வருதுன்னா அது கூட ஒரு பிரச்சனையாக இருக்குது. இது மாதிரி பிரச்சனை இருந்தால் மனவேதனை கூட உண்டாகிறது தான். இப்போ இந்த மாதிரி பிரச்சனைக்கு மத்தியில் மனவேதனை இல்லாமல் இருக்க முடியுமா? இருக்க முடியும்னா அது எந்த மாதிரி சாத்தியமாகுது? இப்போ பிரச்சனையை தீர்க்காமல் மனவேதனைக்கு மட்டும் தனிப்பட்ட நிலையில் தீர்வு காண முடியுமா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி இந்த இடத்துல வந்துடுது. இப்போ பாருங்கள், நீங்கள் வெளிநாட்டில் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்குவோம், சுமார் ஒரு 10 வருஷம் கழித்து விடுமுறையில் சொந்த ஊருக்கு வரீங்க. ஒரு நாள் வந்து பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து வரலான்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வெளியில் அப்படியே வரீங்க. எதிர்த்தாப்பில் வந்து ரொம்ப நெருக்கமாக பழகின ஒரு பழைய நண்பர் ஒருத்தர் ரொம்ப டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு வராரு அவர். சரி, ஏதோ விசேஷமாக வீட்டிலேருந்து போராடப்படுங்க நினச்சிக்கிட்டு, ஏப்பா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் அவர் என்னடானாக்க, நீங்கள் எதிர்பாராத விதமாக பலார்னு உங்கள் கன்னத்தில் அரைஞ்சிப்புட்டு கட்ட கட்ட வார்த்தையெல்லாம் திட்டிட்டு போயிடுறாரு. உங்களுக்கு ஒரே ஆத்திரமும் குழப்பமும் ரொம்ப மன வேதனையோடு அவரை அப்படியே கடந்து போகிறீங்க நீங்கள் இந்த இடத்துல. அப்படி போகிறப்ப உங்களுக்கு நெருக்கமான இன்னொரு ஃப்ரெண்டு அப்படி வராரு. அவரை பார்த்ததும் உங்களுக்கு அவரோட பேசலாமா இல்லை பேச வேண்டாமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறப்பவே அந்த ஃப்ரெண்டு வந்து உங்களை அப்படியே கட்டி தழுவிக்கிட்டு, அடே ராமா எத்தனை நாளே அடிச்சிடா அப்படின்னு சொல்லிட்டு அவரே பேச ஆரம்பிக்கிறாரு. இப்போ வந்து நீங்கள் அவர்கிட்ட ஏற்கனவே பார்த்த அந்த நண்பரை பற்றி கேட்குறீங்க. உடனே அவர் வந்து, இல்லைப்பா அவருக்கு வந்து கடந்த 2 வருஷமாக கொஞ்சம் மைண்டு சரியில்லை அவருக்கு, எதுத்தா அப்படி பார்க்குற யாரை பார்த்தாலும் இப்படி கன்னத்தில் அரைஞ்சி கட்ட கட்ட வார்த்தையால்
திட்டுறாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இப்போ முதல்ல சந்தித்த நண்பர் வந்து உங்கள் கன்னத்தில் அரைஞ்ச வலி இன்னும் கூட இருக்குது தான் உங்களுக்கு. இருந்தாலும் அந்த நண்பர் வந்து மனநலம் இல்லாதவர்னு கேட்ட உடனேயே உங்களோட மனநிலை, அதாவது மன உணர்வு எப்படி இருக்கும்? அப்படியே கோபம்லாம் இறங்கி நீங்கள் வேறொரு மனநிலைக்கு போயிடுறீங்க தானே. அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை பாருங்கள். இப்போ வட மாநிலம் போகிற ரயிலில் வந்து ஒரு இளம் வயது தகப்பனாரோட சுமார் ஒரு 4-5 வயசுள்ள 2 குழந்தைங்க அப்படியே பயணம் பண்ணுறாங்க. இந்த குழந்தைங்க வந்து மற்ற பயணிகளோட பொருட்களை இழுக்கிறது, இழுத்து போகிறது, அங்கே தூக்கிறது, இந்த மாதிரி இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே ரொம்ப சேட்டை செஞ்சுட்டு வராங்க. அந்த தகப்பனார் கூட சரியான முறையில் அவங்கள கண்ட்ரோல் பண்ணலை. இந்த கூட வந்த பயணிகளுக்கெல்லாம் ரொம்ப கோபம் வந்துடுது. ஒரு பயணி மட்டும் குழந்தைங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பாட்ட கேட்குறாரு. அதுக்கு அந்த அப்பா சொல்கிறாரு, குழந்தைங்க வந்து புரியாத வயசில் இருக்காங்க, எங்கே எதற்கு போகிறோன்னு கூட அந்த பிள்ளைங்களுக்கு தெரியல. என்னோடய ஒய்ஃப் வந்து, அதாவது அந்த பிள்ளைங்களோட அம்மா ஒரு கல்லூரியில் பேராசிரியராக இருக்கிறாங்க. கல்லூரி மாணவிகளோட வடநாடு சுற்றுலா போயிருந்த சமயத்தில் ஒரு விபத்தில் அவங்க இறந்து போயிட்டாங்க. அங்கே வச்சிருக்கிற அவங்க உடம்பை வாங்கிறதுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இதை பிள்ளைங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல. குழந்தைங்களை எப்படி கண்ட்ரோல் செய்கிறதுன்னு கூட எனக்கு ஒன்றுமே புரியலைங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இந்த மாதிரி அந்த அப்பாவோட சுய விளக்கத்தை கேட்ட உடனே அந்த ரயிலில் பயணம் செஞ்ச பயணிகளோட மனையில் வந்து இப்போ டோட்டலாக அப்படியே மாறி போயிடுச்சு. எல்லோரும் அந்த குழந்தைக்கு உதவு கூட முன் வந்துடுறாங்க. அதனால் சூழ்நிலை வேறு, மனசோட இயக்கம் வேறையாக இருந்துக்கிட்டு இருக்குது. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் மனசோட இயக்கம் மட்டும் தனியாக இயங்கி மாறுபட்டு செயல்படுறதுக்கு கூட இங்கே வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம மேலே இப்போ நம்ம இது வரைக்கும் சொல்லிகிட்டு இருந்த உதாரண கதைகள் மூலம் நிச்சயம் உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி சூழ்நிலையில் மாற்றம் ஏற்படாட்டி கூட மனசெலவில் மட்டுமே கூட மாற்றம் ஏற்படுறதுக்கான சாத்தியம் இங்கே நிச்சயம் இருக்குது. மனசில் இயக்கம் மாறுதல் தான் உண்மையிலேயே மாற்றத்தை கூட இந்த இடத்துல கொண்டு வருது. இது மாதிரி சூழ்நிலையில் தீர்வு கிடைக்கிறதுக்கு இன்னும் முன்னமையே கூட மனசளவில் கூட தீர்வு கிடைச்சிருது. இங்கே மனசளவுனால தீர்வு தான் இங்கே ரொம்பவும் முக்கியமானதாக இருக்குது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள